Hi friends, welcome to TVN channel. TVN channel நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரணம் ஜெய துர்கா, சண்டி சாமுண்டி ஜெய துர்கா, துக்க நிவாரணி ஜெய துர்கா, துரித நிவாரணி ஜெய துர்கா. சரணம் சரணம் ஜெய துர்கா, சண்டி சாமுண்டி ஜெய துர்கா, துக்க நிவாரணி. இந்த அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில் நாங்கள் நண்பர்கள் குழு என்று ஒன்று அமைத்து 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்னதாக இந்த ஆலயத்துக்கு 60 ஆண்டுகால சிறப்பு வரலாறு இருக்கின்றது. அந்த 60 ஆண்டுகால வரலாறுலே நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியாக 78ஆம் ஆண்டு பிறகு நாங்கள் நண்பர்கள் என்ற அமைப்பின் மூலமாக இந்த ஆலயத்தை நிர்வகிக்க ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக செப்பனிட்டு மேலும் சிறப்பாக இது விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை நாங்கள் புதுப்பித்தோம். கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தினுடைய முழு நிர்மாணப் பணி நிறைவடைந்து இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் உண்மையிலேயே காலத்தாமதம், அதே சமயத்திலே ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். சரணம் சரணம் ஜெய துர்கா, சண்டி சாமுண்டி ஜெய துர்கா, துக்க நிவாரணி ஜெய துர்கா, துரித நிவாரணி ஜெய துர்கா. சரணம் சரணம் ஜெய துர்கா, சண்டி சாமுண்டி ஜெய துர்கா, துக்க நிவாரணி ஜெய துர்கா, துரித நிவாரணி ஜெய துர்கா. இந்த அருள்மிகு பவானி அம்மன் ஆலயம் என்பது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இந்த கிராம தேவதை சுற்று வட்டார பகுதிகளுக்கு நிறைய நன்மை வரலாறு உள்ளது. இந்த கிராமத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் புரியதாகவும் இந்த கிராமத்திற்கு அனைத்து நன்மைகள் செய்வதாகவும் இந்த கிராம தேவதை இருக்கின்றது என்று எங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் சொல்வதாக வரலாறு இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த ஆலயத்தை சிறப்பாக சீரும் சிறப்புமாக எல்லோருடைய ஒத்துழைப்போடு நண்பர்கள் குழு என்ற அமைப்பின் மூலமாக 1978 முதல் நிர்வகித்து கொண்டு வருகின்றோம். இந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த எனது அருமைய நண்பர்கள் குழுவிற்கும், இந்த பகுதி வாழ் பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குறிப்பாக ஆன்மீக அந்தர்களுக்கும், இந்த பகுதியில் வருகை தந்து சிறப்பித்த முக்கிய நபர்கள் மரியாதைக்குரிய சிற்றப்பாக்கம் சார் ராஜேந்திரன் பிஏபிஎல் அவர்களுக்கும்,
இங்கே வருகை புரிந்து சிறப்பித்த முன்னாள் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா அவர்களுக்கும், வருகை தர இருக்கின்ற தற்போதைய எம்எல்ஏவான திரு சா ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி பாராட்ட கருதப்பட்டிருக்கின்றோம்.